ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம நவதானிய லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த லட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் தானிய வகைகளும் திணை வகைகளும் எடுத்திருக்கேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். கொள்ளு, பாசிப்பயறு, கருப்புளுந்து, எள், கோதுமை மாவு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, திணை, அப்புறம் ராகி. இது எல்லாமே நான் கால் கால் கப் எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு ராகி தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம வெறும் சட்டியில் வறுத்துக்கணும். இது ரெண்டையும் நம்ம நெய் போட்டு வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இனிப்புக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு விருப்பப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பேனில் பாசிப்பயரை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். பாசிப்பயர் நம்ம சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, இரத்த அழுத்தத்தை சீராக்கும், உடல் எடை குறையும், அப்புறம் கர்ப்பிணிகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்ல வாசம் வந்துட்டது, இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம கொள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா வெடித்து நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கொள்ளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம நாட்டில் அதிகம் விளைவிக்கக்கூடிய ஒரு தானியம் தான் அந்த கொள்ளு. ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு பரவாமல் தடுக்கும், உடலடை குறைப்பு, அப்புறம் செரிமானத்துக்கு ஒரு நல்ல மருந்து, மாதவிடாய் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வு. இந்த கொள்ளை ஏதாவது ஒரு வகையில் வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தும் நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த உளுந்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா எலும்பு நல்ல பலம் பெறும். அதனால தான் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த உளுந்தங்களை செஞ்சு கொடுப்பாங்க. நரம்பு சம்பந்தமான குறைபாடுகளுக்கு ஒரு நல்ல மருந்து இந்த உளுந்து. இதில் உள்ள இரும்பு சத்து வந்து சிவப்பணுக்களோட உற்பத்தி வந்து அதிகரிக்க செய்யும். இதயத்தை சீராக வச்சுக்கிறதுல கருப்புளுந்தோட பங்கு ரொம்ப முக்கியமானது. செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த கருப்புளுந்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம். நார்ச்சத்து அதிகமானது, அதே மாதிரி புரதச்சத்தும் அதிகமானது. கால்சியம், விட்டமின், அப்புறம் தாதுக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். புற்றுநோய் எதிர்க்கிற தன்மை இந்த வேர்க்கடலைக்கு உண்டு. வேர்க்கடலையை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மன அழுத்தம் நல்லாவே குறையும். அடுத்து கருப்பு இல்லை நம்ம வறுத்துடலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பேன் நல்லா சூடாக இருக்கும்போது தான் நம்ம எள்ளை போட்டு வறுக்கணும். அப்போ தான் எள் நல்லா பொரிஞ்சு வரும். எள் பொரியும் போது நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். தினம் நம்ம ஒரு ஸ்பூன் எள் சாப்பிட்டோம்னா குடலில் இருக்க கழிவுகள் வந்து வெளியேற்றும். அதே மாதிரி மூல நோய்க்கு ஒரு நல்ல மருந்து. அடுத்து கடலைப்பருப்பு எடுத்துப்போம். இந்த கடலைப்பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து இது கட்டுப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த கடலைப்பருப்பு நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட நான் திணை எடுத்திருக்கேன். திணை மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நரம்பு தளர்ச்சி குறைபாட்டுக்கு ஒரு நல்ல உணவு வந்து இந்த திணை. விட்டமின் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுபோக திணை மாவை இந்த மாதிரி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பாதாம், முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு ரெண்டு மூணு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். அதுபோக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, இதய பாதுகாப்புக்கும் இது ரொம்ப நல்லது. இதய நோய் வராமல் தடுக்கிறதுல பெரும் பங்கு இந்த முந்திரிக்கு இருக்குது. அதே மாதிரி எலும்புகளோட வலிமைக்கும் இது ரொம்ப நல்லது. முந்திரியையும் பாதாமையும் சிம்மில் வச்சு சூடு வர வரைக்கும் வறுத்துட்டோம்னா போதும், ரொம்ப நேரம் அதை வறுக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிப்போம். இது கூடவே எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் கேழ்வரகு மாவையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துப்போம். உங்கள்கிட்ட முழுசாக வந்து கோதுமையும் கேழ்வரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வெறும் பேனில் போட்டு கூட வறுத்துக்கலாம். இப்போ இது வறுக்கும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நல்ல வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தோம்னா போதும். கோதுமை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்கின் நல்லா ஷைன் ஆகும். முகத்தில் அந்த முகப்பருக்கள் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேழ்வரகளை வந்து நார்ச்சத்தும் புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சத்தான உணவு. கேழ்வரகளை கால்சியம் அதிகமாக இருக்கனால பற்கள் எலும்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. உடல் எடை குறைகிறதுக்கும் மன அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கும் நம்மளோட பாடி ஹீட் தணிகிறதுக்கும் இந்த கேழ்வரகு நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவு ரெண்டையும் இதில் போட்டு இதையும் பல்ஸில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட நவதானிய மாவு ரெடியாயிருச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கருப்பட்டி எடுத்துக்கலாம், அல்லது ஜீனி எடுத்துக்கலாம்.
இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மிக்சியில் கூட ஒரு சுத்து போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிப்போம். இந்த உருண்டைக்கு வந்து நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா நாட்டு சக்கரை வந்து சூட்டில் அப்படியே உருகி இழகிரும். அதே மாதிரி இது கூட நம்ம எள்ளு வறுத்து போட்டனால அதுவும் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம நெய் பார்த்து கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். நெய்யை மாவில் ஊற்றினோம்னா இந்த மாதிரி நொர வரணும், அப்போ தான் நம்ம நெய் வந்து கரெக்டாக சூடு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நம்ம கை போட்டுறக்கூடாது, ஸ்பூனை வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு நெய்யோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட இன்னும் கொஞ்சம் மாவு கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவுருண்டை பிடிக்கிற மாதிரி சூட்டோடு பிடிக்கணுங்கிற தேவை கிடையாது, நல்லா ஆறினதுக்கப்புறம் கூட நம்ம இது நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா இதில் நாட்டு சக்கரையும் எண்ணும் இருக்கிறதுனால நல்லா இழக்கம் கொடுத்துருக்கோம், அதனால் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான நவதானிய லட்டு ரெடியாகிருச்சு. ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு, அப்புறம் காலையில் சாப்பிட முடியாமல் அவசர அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெலாம் இது ஒரு நல்ல உணவு. ஒரு உருண்டை போட்டாவே போதும், பசியே எடுக்காது, நம்மளோட பசியை வந்து இது ஃபில்ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும். நீங்களும் இந்த நவதானிய லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.